அந்த கோடை வெயில்லையும் ஏசி இல்லாம எப்படி வீட்டை குளுகுளுன்னு வச்சுக்கிறதுன்னு பாக்கலாம். இனிமே ஏசி ஏர் கூலர் இதெல்லாம் இல்லைன்னு நம்மளுக்கு கவலையே இல்லை. ஏன்னா ரொம்ப ஈஸியா நம்ம தான் வீட்டுல இருக்கிறத வச்சே தான் செய்ய போறோம். ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துங்க, தாம்பளமா இருந்தாலும் சரி, பேசனா இருந்தாலும் சரி, ட்ரையா இருந்தாலும் சரி, அகலமான பாத்திரத்தை எடுத்து அதுல தண்ணியை நிரப்பிங்க. நிரப்பி நம்ம ஃபேனுக்கு நேரா படுக்கிறப்ப ஃபேனுக்கு நேரா வச்சிருங்க. வச்சுட்டு அதுல வந்து ரெண்டு மூணு ஐஸ் பார போட்டுருங்க. போட்டீங்கன்னா இந்த ஐஸ் பார்ல, இந்த ஐஸ் தண்ணியில வந்து ஃபேன் காத்து பட்டு ரொம்ப கூலிங்கா வரும் காத்து. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அப்பதான் தெரியும். இதை முடிஞ்ச அளவு உங்க பசங்களை விட்டு செய்ய சொல்லுங்க, அப்பதான் அவங்க ஏசியை விரும்பாம இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க, அவங்களுக்கும் ஒரு ஆர்வம் வரும். நிச்சயமா ஏசியில படுக்கிறத விட இந்த மாதிரி படுக்கும் போது எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. இதை வந்து பசங்களை விட்டே முடிஞ்ச அளவு செய்ய சொல்லுங்க. இத மாதிரி செய்யும்போது காத்து நல்ல கூலிங்கா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா வீட்டோட ஜன்னல்ல வந்து ஈரமான போர்வை இல்லைன்னா ஏதாவது ஒரு வாயில் புடவை இந்த மாதிரி போட்டு வைங்க. அப்புறமா ஒரு கொடியை கட்டி அந்த கொடியில வந்து நைட்டு வந்து ஏதாவது ஒரு துணியை நினைச்சு போட்டு வச்சிட்டீங்கன்னா ஜிலுஜிலுன்னு இருக்கும். நான் ரெண்டு சேர் எடுத்திருக்கேன். இந்த சேர்ல ஈரமான துணியை போட்டிருக்கேன், நல்லா புளியல ஈரமான துணியை போட்டு அந்த சேர் ரெண்டுக்கு இடையில வந்து நம்ம ஐஸ் தண்ணியை வந்து அப்படியே வச்சிருக்கேன். இதனால வந்து காத்து வந்து ரொம்ப கூலிங்கா இருக்கும். நீங்க உண்மையிலே ட்ரை பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். வந்த வேக்குறு காணா போயிருச்சு, நீங்க நம்பவே மாட்டீங்க. அவ்வளோ வெயில் அலைஞ்சதுக்கு அவ்வளோ வேக்குறு வந்த மாதிரி இருந்துச்சு, எல்லாமே போயிடுச்சு. இது வந்து இந்த பக்கத்துல ஒரு கைலி இல்லைன்னா போர்வை வாயில் போடவை எதா இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து நல்லா ஈரமா நினைச்சி நம்ம படுக்கிறோம்ல அந்த இடத்துக்கு பக்கத்துல இந்த மாதிரி விரிச்சு வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப கூலிங்கா இருக்கும். இது மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு வந்து வீடே ஜிலு ஜிலுன்னு இருக்கிற மாதிரி தெரியும். அப்புறமா அந்த பக்கத்துல வாளி இல்லைன்னா வேற ஏதாவது, இது வந்து கொஞ்சம் சின்ன பாத்திரமா இருந்தாலும் பரவாயில்ல, அதுல வந்து தண்ணியை வச்சுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நிச்சயமா நல்லா இருக்கும். சிமெண்ட் வீடா இருந்துச்சுன்னா சாக்குல தண்ணியை ஊத்தி வச்சிங்கன்னா கூட கொஞ்சம் நேரம் இருக்கும், இன்னும் கூலிங்கா இருக்கும். உண்மையிலே இதை மாதிரி ட்ரை பண்ணுங்க, முடிஞ்ச அளவு சின்ன சின்னதா இந்த மாதிரி முயற்சி செய்யுங்க. இப்ப நம்ம தரையில விரிச்சு வச்சிருக்கிற இந்த ஈர துணியில ஒரு கப் ஐஸ் தண்ணி, அப்படி இல்லைன்னா ஒரு ஐஸ் கட்டியை தூக்கி போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா ஃபேனுக்கு நேராக வச்சுருங்க, அப்படி இல்லைன்னா டேபிள் ஃபேனை பக்கத்தில் வைங்க. உண்மையில காற்று ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த தண்ணி விலகி வேற எங்கேயும் வராது, நடுவுலையே தான் இருக்கும். இது வந்து காலையிலலாம் சூப்பராக காஞ்சிரும். நீங்கள் அதனால வந்துட்டு தர ஈரமாக இருக்கேன்லாம் நினைக்காதீங்க, நல்லா காஞ்சிருது. கரண்ட் பில்லும் கிடையாது, நம்மளுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும், காற்றும் ஜிலு ஜிலுன்னு இருக்கும், சைடு எஃபெக்டும் கிடையாது. இதை மாதிரி நீங்கள் செய்யும் போது நிச்சயமாக நல்லாயிருக்கும், வீடு ரொம்ப கூலிங்காக இருக்குது. இந்த வந்து ஈரம் பட்ட இடம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த இடமெல்லாம் ஜிலு ஜிலுன்னே இருக்கிறதுனால வீடும் கூலிங்காகவே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வாசல் பக்கம், கொல்ல பக்கம், சந்து பக்கம், எந்த பக்கமாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன செடியோ இல்லை இடம் நிறைய இருந்துச்சுன்னா ஒரு மரமாவது வைங்க. வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு வரும்போது நிச்சயமாக நம்ம வீடு வந்து வெயிலேருந்து பாதுகாத்து நல்ல நிழல் தரும், நல்ல காற்று கிடைக்கும், உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. முடிஞ்ச வரைக்கும் செடி வளர்க்க முயற்சி செய்யுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வேணுமா, அப்போ உடனே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சதை எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்